वेलकम टू बेलटेक तमिल यूट्यूब चैनल इनकान ट्यूटोरियल टेलग्राम अप्लिकेशन बाट पी पीडीएफ डॉक्यूमेंट टेक्स्टा एप्डी कन्वर्ट पड़े पी पाकल टेलग्राम अप्लिकेशन पड़ेवेंगे बाट पी ग्रूप आक्टिविटी पड़े मुझे ट्यूटोरियल को ट्यूटोरियल डिस्क्रिप्शन लिंक पाटेटे वीडियो पांग ब्लाइंड ग्राम ओपन பண்ணி கிரேன் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் 717 pm text record on a phone signal fall open navigation menu search button searchல டபுள் டாப் கொடுத்து showing english uk qwert keyboard editing search edit box image to text டைப் பண்றேன் I m a g e show image t t o space show t e e x t t showing items 1 to 13 of 13 image to text ocr டைப் பண்ணலாம் அப்படி இல்லனா இமேஜ் டு டெக்ஸ்ட் பாட்டனும் டைப் பண்ணலாம் இமேஜ் டு டெக்ஸ்ட் இன் டைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி வந்தீங்கனா clear button global search disabled in list 13 image to text ocr bot இமேஜ் டு டெக்ஸ்ட் ocr bot சொல்லுது அடுத்து ஸ்வைப் பண்றேன் convert file image to text 624 subscribers convert to file image to text இது subscriber இது ஒரு channel அதே மாதிரி ஸ்வைப் பண்ணி வரும் பொழுது எதெல்லாம் பாட்னு சொல்லுதோ அத தான் நம்ம பயன்படுத்தணும் image to text ocr bot image to text ocr bot beta bot இது மாதிரி நிறைய பாட் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாட் பத்தி பார்க்கலாம் image to text ocr bot இந்த பாட் நேம் சொன்ன பிறகு டபுள் டாப் கொடுக்கறேன் ஓபன் பண்றதுக்கு english uk qwert keyboard hidden image to text ocr இந்த பாட் ஓபன் ஆயிடுச்சு ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் go back button image to text ocr bot profile picture more options button what can this bot do get text from image the bot is working but not all day the platform on which the bot is based has limits on the daily use of resources limits are reset at 1 pm pst users will run out of quotas somewhere in 12-50 hours from the date of launch the rest of the time the bot does not work குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் வர்க் ஆகும் எல்லா டைமே நான் வர்க் ஆக மாட்டேன் PST டைம்ல அது ஒரு டைம் சொல்லுது ஈவினிங் 4 மணிக்கு மேல ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லாவே வர்க் ஆகுது அதுக்கு முன்னாடி வர்க் பண்ணீங்கனா வர்க் ஆகாது ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் start tap to activate start சொல்லுது டபுள் டாப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் showing items 1 to 3 of 3 showing items 1 to 4 of 4 இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்ட பிறகு நமக்கு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு என்ன மெசேஜ் என்பதை ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து பார்க்கலாம் go back image to text profile picture more options what can this bot do july 4/start sent at 719 pm scene இந்த ஸ்டார்ட் நாம கொடுத்த மெசேஜ் இது அடுத்து வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த பாட்டே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்த மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் link connected permission to send messages approved send an image containing text white heavy check mark supported image png jpg asterisk send as a photo large images are compressed by telegram asterisk send as a file images are not compressed best quality max size 2 MB pdf 200 KB max prohibited unsupported handwriting text in image received at 719 pm ஹேண்ட்ரைட்டிங் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லுது மற்ற இமேஜை கன்வெர்ட் பண்ணி தரேன்னு சொல்லுது அதே மாதிரி ஃபைலையும் டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி தரேன்னு சொல்லுது இப்போது ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுவோம் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் எமோஜி பட்டன் வருது அடுத்து தான் நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணுவோம்ல அந்த ஏரியா வருது ஸ்வைப் பண்ணுறேன் அடுத்தது பாட் கமாண்ட் இருக்குது இதை நம்ம டபுள் டேப் கொடுத்தோம்னா என்னென்ன கமாண்ட்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வரும் நான் இது வேணாம் நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் அட்டாச் மீடியா பட்டன் அட்டாச் மீடியான்னு இருக்கு அடுத்து ஸ்வைப் பண்ணா வாய்ஸ் நோட் கொடுப்போம்ல அது மாதிரி வரும் இப்போ அட்டாச் மீடியா சொன்ன பிறகு டபுள் டாப் கொடுத்து ஓபன் பண்றேன் அட்டாச் மீடியா அலௌ லைன் ஃப்ரம் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அலௌ பட்டன் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் கேலரி ஃபைல் லொகேஷன் பூல் மியூசிக்
showing items 1 to 5 on 6. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்றதுனால ஃபைல் னு சொல்லிச்சுல அந்த இடத்துல நான் டபுள் டாப் கொடுக்கறேன். லொகேஷன் ஃபைல். ஃபைல் வந்துருச்சு. ஓபன் பண்றேன். Showing items 1 to 9 of 251. லெஃப்ட் ஸ்வைப்பே பண்ணி வரேன். Gallery form20.com.google.chrome.flk artwork. ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்பவும் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். அப்படி இல்லனா நீங்க டச் பண்ணியோ ஒரு PDF எடுத்துக்கலாம். Application form 1.pdf 36.0kb form 28.pdf .com.google.chrome.flk hardware 44.0kb form 20.30 income statement.pdf 103.1kb showing items 17 to 23 of 251. இதில் நிறைய ஃபைலும் வருது. அதில் PDF-ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கம் ஸ்டேட்மெண்ட் PDF-னு இதை நான் டபுள் டேப் கொடுத்தேன்னா இதில் அட்டாச் ஆகிடும். செக்ட். டபுள் டேப் கொடுத்த பிறகு செக்னு வருது. ஸ்வைப் பண்ணி வந்து சென்ட் பட்டன் கீழே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சென்ட் பட்டன் இருக்கும். அதாவது பேக் கொடுக்கறோம்ல அதுக்கு மேலே நார்மலாகவே சென்ட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல இருக்கும். சென்ட் பட்டன் நாட் இன் லிஸ்ட். இந்த சென்ட் பட்டனை டபுள் டேப் கொடுக்குறேன். இமேஜ் டு டெக்ஸ்ட் OCR ஷோயிங் ஐட்டம் 1 ஆஃப் 6. இன்கம் டேக்ஸ் சொல்லிச்சுல அந்த ஃபைலை இந்த பாட்டுக்கு சென்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் டெங்கு சத்தம் கேட்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி தந்திருக்கு. இப்போது மெசேஜ் என்ற ஏரியாவில் கையை வச்சு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறேன். இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் PDF-ஐ அப்லோட் பண்ணதில் அது ஃபுல்லாகவே கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒரு டெக்ஸ்ட்டாக நமக்கு கொண்டு வந்து காமிச்சிச்சு. நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணுவோம்ல அதே ஸ்டைலில் கொண்டு வந்துடுச்சு. இது இன்கம் டேக்ஸ் ஃபார்மேட் எப்படியும் டேபிளில் இருக்கும். அதனால் டேபிளை லைன் பை லைனாக கொண்டு வந்து கொடுத்துச்சு. டேபிள் தெரியல, டெக்ஸ்ட்டு மட்டும்தான் வருது. இதுவே நீங்கள் பேராகிராஃப் டைப்பில் ஒரு PDF அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுச்சு. வித்தின் செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு PDF-ஐ டெக்ஸ்ட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிட்டு கொடுத்துருச்சு. அடுத்த டுட்டோரியலில் ஒரு இமேஜை எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது என்பதை இந்த பாட்டை வச்சே பார்க்கலாம். தேங்க்யூ.